ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் ஏரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய கிழக்கு வாசல் அப்படின்றதோட ரொம்பவே விறுவிறுப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி 100 எபிசோட்ஸை வந்து தாண்டி வந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிழக்கு வாசல் தொடர் வந்து என்ன அப்படின்னா வந்து முடிய போகுது. அதாவது போன டிசம்பரில் ஆரம்பிச்சது, இன்னும் 1 இயர் கூட ஆகலாம், 3 மந்த்லேயே முடிய போகுது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவே வந்து ரசிகர்களுக்கு ஷாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது எதனால என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் உள்ள சீரியல் ஆக்ட்ரஸான ரேஷ்மா பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட ஜேர்னியை எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவே பூச்சுடவா அப்படின்னு ஜீ தமிழில் ஆரம்பித்த ஒரு சீரியலில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மதன் பாண்டியை லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணமும் வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கலோஸ் தமிழில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சீரியலும் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜய் டிவியில் கிழக்கு வாசலில் வந்து கமிட் ஆனாங்க. ஸோ ரொம்பவே வந்து இந்த கதை வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக ஓடிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜயோட அப்பாவான நம்ம சந்திரசேகர் அதில் இருக்கிறதும் ரொம்பவே வந்து என்ன அப்படின்னா வந்து எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்துச்சு. ஸோ கதையும் வந்து கொஞ்சம் கூட வந்து சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பயங்கர விறுவிறுப்பாக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சீரியல் வந்து குவைட் ஆக போகுது அப்படின்னு வந்து சொன்னப்போ என்ன ரீசன் அப்படின்றது வந்து அந்த சீரியல் ஆக்ட்ரஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத உடல்நல குறைவால் போன மந்த் ஃபுல்லாக வந்து என்னால் வந்து எந்த எபிசோட்ஸையுமே வந்து அட்டன் வந்து பண்ண முடியலை. ஸோ இதுதான் ரீசன், நான் வந்து வேணுனேலாம் வந்து இந்த சீரியல் வந்து குவைட் பண்ணிட்டு வந்து போகலை. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து கொஞ்ச நாள் தான் இந்த சீரியலில் வந்து பார்ட்டாக இருந்தாலுமே எனக்கு இதனால் கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரிலேஷன்ஷிப்பும் வந்து என்னால் வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது. ஸோ இந்த பார்ட் என்னோடய பார்ட் ஆஃப் லைஃப்பில் வந்து இந்த ஜேர்னி இருந்ததுக்கு வந்து நான் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல்நல குறைவால் மட்டும்தான் வந்து இந்த சீரியல்லேருந்து வந்து குவைட் பண்ணி போயிருக்காங்க. ஸோ வேறு எதுலேயுமே வந்து அவங்க வந்து கமிட் ஆகலை. ஸோ இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் இந்த கதையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேணு வந்து அணுவுக்காக வந்து அவங்களோட லவ்வை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தான் முடிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் எபிசோடு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுக்கு நான் ஹராஜ்.